ரேவதி ப்ளீஸ் போகாத. லவ் வேணாம்னு சொன்ன சரி, அதுக்காக ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதா? ஏதோ எதிரிய பார்த்த மாதிரி எந்திரிச்சு போற, கஷ்டமா இருக்கு ரேவதி. உன் கூட பேசாம என்னால இருக்க முடியல. நீ பேசாம இந்த காலேஜ்ல எதுவுமே நல்லா இல்ல. காலேஜ் மட்டும் இல்ல, என் லைஃப் கூட நல்லா இல்ல. புரிஞ்சுக்கோ ரேவதி, என் கூட பேசு, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அது பேசு. வேண்டாம் கார்த்திக், சும்மா வெறும் ஹாய்லாம் சொல்லிட்டு நம்மளால இனிமே பேச முடியாது. பேச ஆரம்பிச்சாலே நம்ம லவ் தான் குறுக்க வந்து நிக்கும். இப்ப கூட பாரு, பேச ஆரம்பிச்ச முதல் நிமிஷத்துலயே நீ அதுலதான் ஆரம்பிக்கிற. என்னால முடியல ரேவதி, என்ன பண்றது? நான் கிளம்புறேன் கார்த்திக், பாய். ஏய் ப்ளீஸ் ரேவதி போகாத. என்னால முடியலன்னு சொல்றேன், அப்படியே விட்டுட்டு போற? வேற என்ன செய்யணும்? நான் தான் உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல, நான் ஏதோ தப்புன்னுட்டேன், அதனால உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீ சொல்ற ரீசன் எதுவுமே அக்செப்ட் பண்ற மாதிரியே இல்லையே. அது உன் பிரச்சனை கார்த்திக், நான் சொன்னது சொன்னதுதான். சக்தி பண்ண தப்புக்கு நாம ஏன்டி பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும்? நம்ம லைஃப் ஏன் கெடுத்துக்கணும்? கொஞ்சம் யோசி ப்ளீஸ். இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல கார்த்திக். எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியல, அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு உனக்கு புரியல. அவரை பார்க்கவே முடியல என்னால, பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல அவருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கார்த்திக். ஐயோ எல்லாமே அப்படி இருக்காது ரேவதி, கொஞ்ச நாள்ல மாறிடும், மாமா சரியாயிருவாரு. அது வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்லு, நான் வெயிட் பண்றேன். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் எப்பயும் வேணான்னு மட்டும் தயவு செய்து சொல்லாத ப்ளீஸ், என்னால தாங்கிக்கவே முடியல. இல்ல கார்த்திக், என்னால அப்பாவை ஏமாத்த முடியாது. அவரோட முழு ஹோப்பும் நானும் சக்தியுமா தான் இருந்தோம். சக்தி இப்படி பண்ணத அவரால் தாங்கிக்கவே முடியல. நானும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா என் குடும்பமே இல்லாம போயிடும். இனிமே அப்பா சொன்ன மாதிரி தான் என் லைஃப் இருக்கும். நான் பேசுறது வேணா கொஞ்சம் லூசுத்தனமா இருக்கலாம், ஆனா வேற வழி இல்ல. நீ பார்த்தல்ல அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ அப்பா எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு நீ பார்த்தல்ல? அவருக்கு தெரியாம உன்கிட்ட பேசிட்டு அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட நல்ல பொண்ணா நடிச்சு என்னால முடியல கார்த்திக். என்னை விட்டுடு கார்த்திக், உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கு ரொம்ப சாரி. ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ், என்னால உன்கிட்ட பேச முடியாது, சாரி.